கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதில் வந்து இந்த ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் அதே போல் கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து பெட்ரோலியம் ரிஃபைனிங் பண்ணாங்க, அதே போல் எப்படி பண்ண பெட்ரோலியத்தில் வந்து என்னென்ன கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு டார்க் ஆயிலி லிக்யூடாக இருக்கும். சரிங்களா, இது வந்து டார்க் ஆயிலி லிக்யூட். அதே போல் இதில் வந்து ஒரு அன்பிளசன்ட் ஆர்டர் இருக்கும். சரிங்களா, ஒரு குறிப்பிட்டத்தக்க மனம் இருக்காது. ஸோ அன்பிளசன்ட் ஆர்டர். அதே போல் இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டிடியூவன்ஸ். பெட்ரோலியம் கேஸில் வந்து நிறைய மற்ற விளைபொருட்களும் அதில் கண்டிப்பாக இருக்கும். அதில் பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல், டீசல், லூப்ரிகேட்டிங் ஆயில் அண்ட் பேரஃபின் வேக்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே இதில் வந்து கலந்துருக்கும். சரிங்களா, இப்போது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெட்ரோலியம் கேஸ் இருக்கும், தென் பெட்ரோல், டீசல், சம் லூப்ரிகேட்டிங் ஆயில், பேரஃபின் வேக்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்கும். The process of separating the various constituents of petroleum is known as the refining. The refining அப்படிங்க ஒன்றும் இல்லை, பெட்ரோலியத்தை நம்ம ரிஃபைனிங் பண்ணும்போது நமக்கு நிறைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய வேரியஸ் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இஸ் இஸ் கேர்ட் அவுட் பை தி பெட்ரோலியம் ரிஃபைனரி. சரிங்களா, இதை வந்து நம்ம பெட்ரோலியத்தை நம்ம ரிஃபைனிங் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா, விளைபொருட்கள், நிறைய விளைபொருட்கள் தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்குது, அதோடைய யூசஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து கான்ஸ்டிடியூன்ட் வச்சுக்கோமே, கான்ஸ்டிடியூன்ஸ் அதனுடைய யூசஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் கிடைக்கும், தட் இஸ் எல்பிஜி. திஸ் இஸ் கால்ட் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். ஸோ இது வந்து ஃபியூவலாக யூஸ் ஆகும், தட் இஸ் ஃபார் எல்லாத்துக்கும் தெரியும், ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா, நம்ம வீட்டு உபயோகத்திற்கும் அதே போல் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தக்கூடிய கேஸ் இந்த எல்பிஜி கேஸ். தென் பெட்ரோல், பெட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுவும் ஒரு ஃபியூவல். இட் இஸ் ரன்னிங் அஸ் மோட்டார் ஃபியூவல். சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், கரைப்பானாக பயன்படும். ஃபார் எங்கன்னா ட்ரை கிளீனிங்கில், ட்ரை கிளீனிங்கில் இது வந்து சால்வெண்ட்டாக யூஸ் ஆகும். அதே போல் ஆக்டிவேஷன் ஃபியூவலாகவும் இது இருக்கும். ஸோ இந்த ஆவியேஷன் ஃபியூவல், ட்ரை கிளீனிங் ஆஃப் சால்வெண்ட், மோட்டார் ஃபியூவல் அப்படிங்கிற பெட்ரோலியம்ங்கிறது வைட்லி யூஸ்டு. தென் கெரோசின், இந்த கெரோசின் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டவ் யூஸ் பண்ண, ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்டவ், குக்கிங் ஸ்டவ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு, அதே போல் லேம்ப், லேம்ப் எரிய வைக்கிறதுக்கு, இது மட்டும் இல்லாமல் ஜெட் ஏர்கிராஃப்ட், ஜெட் ஏர்கிராஃப்டை ரன் பண்ணுறதுக்கும் இந்த கெரோசின் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. தென் டீசல், இந்த டீசல் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இது ஹெவி மோட்டார், ஹெவி மோட்டார் வெஹிக்கிளில் யூஸ் ஆகும். அதே போல் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டராக யூஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். தட் இஸ் த டீசலுடைய அப்ளிகேஷன்ஸ் இதுதான். அதே போல் சம் லூப்ரிகேட்டிங் ஆயில் சொன்னோம் இல்லைங்களா, இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில், இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் பார்த்திங்கன்னா, இது வந்து லூப்ரிகேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், அவ்வளோதான். அதே போல் பேரஃபின் வேக்ஸ், இந்த பேரஃபின் வேக்ஸ் வந்து, இந்த பேரஃபின் லிக்விட் ஆல்சோ யூஸ்டு இன் த டெபாசிஷன் ஆஃப் சோடியம் மெட்டல்.
இந்த சோடியம் மெட்டலை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆயின்மெண்ட் கேண்டில் வேஸ்லின் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த பிட்டுமென் அப்படிங்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட்ஸ் ரோட் சர்ஃபேஸிங் இதெல்லாம் இது யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் மெயின் யூசஸ் அண்ட் மெயின் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ரிஃபைனிங் த பெட்ரோல். ஸோ பெட்ரோலை நம்ம ரிஃபைனிங் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டே டு டே லைஃப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் எல்லாத்துலேயுமே டொமஸ்டிக் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் கிளாஸ் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ, வில் மீட் அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.